வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய விமான கண்காட்சி பெங்களூருவில் தொடங்கி வைக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம். வேளாண் சட்டங்கள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ளது அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சௌரி சௌரா நூற்றாண்டு விழா நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ரஷ்யாவில் எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நாவல்னிக்கு 3.5 ஆண்டுகள் சிறை தண்டனை மாஸ்கோ நீதிமன்றம் தீர்ப்பு. விரிவான செய்திகள். ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி பெங்களூருவில் உள்ள எலஹன்கா விமானப்படை தளத்தில் இன்று தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைக்கிறார். நேரடியாகவும் காணொலி காட்சி வாயிலாகவும் இக்கண்காட்சியை பார்வையாளர்கள் காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இந்தியாவின் வலிமையை எடுத்துக்காட்டும் வகையில் இக்கண்காட்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 200-க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாளர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. முதன்முறையாக இந்திய கடல் பிராந்தியத்திலிருந்து 27 நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் இக்கண்காட்சியில் நேரடியாகவோ அல்லது காணொலி காட்சி வாயிலாகவோ பங்கேற்க உள்ளனர். அப்போது பாதுகாப்பு அச்சுறுத்தல் பேரிடர் மேலாண்மை ஒத்துழைப்பு குறித்து அவர்கள் விவாதிக்க உள்ளனர். நட்பு நாடுகளைச் சேர்ந்த விமானப்படை தளபதிகள் இக்கண்காட்சியில் கலந்து கொண்டு விமான தொழில்நுட்பம் குறித்த தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றனர். இதுகுறித்து பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறையின் இணைச் செயலாளர் அனுராக் பாஜ்பாய், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்களின் திறன்கள் குறித்து இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். கொரோனா தொற்று இல்லை என்ற சான்றிதழ் உள்ளவர்கள் மட்டுமே சுமார் 15,000 பேர் நாளொன்றுக்கு இக்கண்காட்சியில் அனுமதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். சாகச கண்காட்சியை காண்பதற்கு 3,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்காட்சியின் நிறைவு நாளன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்க உள்ளார். பாதுகாப்புத்துறையில் இந்தியா மற்ற நாடுகளை சார்ந்திருக்க முடியாது என்று அத்துறைக்கான அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் 2வது இலகு ரக போர் விமான உற்பத்தியை அவர் நேற்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், நம் நாட்டின் எல்லைப் பகுதிகளை பாதுகாக்க மற்ற நாடுகளை சார்ந்திருக்க முடியாது என்று குறிப்பிட்டார். கொரோனா தொற்று பாதிப்புக்கு இடையே சுமார் 48,000 கோடி ரூபாய் அளவுக்கு பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்ய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் பெற்றுள்ளதாக கூறினார். இது இந்திய விமானப்படைக்கு புதிய வலிமையை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். தேஜஸ் ரக போர் விமானத்தை கொள்முதல் செய்வதற்கு பல்வேறு நாடுகள் ஆர்வம் கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் ராஜ்நாத் சிங், விரைவில் அந்த நாடுகளிடமிருந்து அதற்கான ஒப்பந்தத்தை HAL நிறுவனம் பெறும் என்று கூறினார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறையில் 1,75,000 கோடி ரூபாய் அளவிலான இலக்கை இந்தியா எட்டும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்புத்துறையில் மேக் இன் இண்டியா திட்டத்தின் அடிப்படையில் 83 தேஜஸ் ரக போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கு கடந்த மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. பெங்களூருவில் உள்ள எலஹன்கா விமானப்படை தளத்தில் விமானப்படை தலைமை தளபதிகளின் 2 நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது. சுமார் 75 நாடுகளைச் சேர்ந்த விமானப்படை தலைமை தளபதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்று விமான தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தங்களது கருத்துக்களை எடுத்துரைக்க உள்ளனர். கொரோனா பாதிப்பு காரணமாக இக்கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைக்க உள்ளார். சர்வதேச அளவில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பராமரிக்கும் வகையில் விமானப்படை, அதன் நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விமானப்படை தலைமை தளபதிகள் விவாதிக்க உள்ளனர். மற்ற நாடுகளுடனான நட்புறவை மேம்படுத்தவும் பரஸ்பர நம்பிக்கையை அதிகரிக்கவும் இக்கூட்டம் ஒரு வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடையூறு செய்யக்கூடாது என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகள் நலன் சார்ந்த அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தின் போது பல்வேறு விவகாரங்கள் குறித்த விவாதம் நடைபெறும் என்று அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவசாயிகள் குறித்த பிரச்சினையை எழுப்பலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்க அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆற்றிய உரை மீதான விவாதம் இன்று இரு அவைகளிலும் நடைபெறவுள்ளது. அப்போது எதிர்க்கட்சிகள் புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று புதிய மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை நடவடிக்கைகள் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ், திரிணாமுல், ராஷ்டிரிய ஜனதாதளம், திமுக, இடது மற்றும் இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து வேளாண் சட்டங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதன் காரணமாக மூன்று முறை அவை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. விவசாயிகள் தொடர்பான விவாதத்திற்காக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு நிராகரித்ததை அடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அப்போது பேசிய அவைத் தலைவர், இன்று நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது இவ்விவகாரங்களை எழுப்பலாம் என்று கோரினார். இதேபோல் மக்களவையிலும் புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பினர். இந்நிலையில் வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் குறித்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இதுகுறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் நரேந்திரசிங் தோமர் தெரிவித்தார். எனினும் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தின் போது அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. கேள்வி நேரத்தின் போது அமளியில் ஈடுபடாமல் இருந்திருந்தால் வேளாண் சட்டங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு தாம் பதிலளித்து இருந்திருப்பதாக நரேந்திரசிங் தோமர் குறிப்பிட்டார். புதிய மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக புதுதில்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டத்தின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதற்கான பரிந்துரை ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மக்களவையில் வேளாண் துறை அமைச்சர் நரேந்திரசிங் தோமர் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்தார். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கான திட்டம் உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தற்போதைய சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்பிரச்சினையை தீர்க்க இதுவரை மத்திய அரசுக்கும் விவசாய பிரதிநிதிகளுக்கும் இடையே 11 கட்ட பேச்சுகள் நடைபெற்றுள்ளதாகவும் அமைச்சர் நரேந்திரசிங் தோமர் கூறினார். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் பரிந்துரை ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட், மூன்றாம் பாலினத்தவர்கள் உரிமை சட்டத்தில் அவர்களின் வாழ்க்கை தரத்திற்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்த திட்டம் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அதன்படி மூன்றாம் பாலினத்தவர்களின் சுகாதாரம், கல்வி, பொருளாதாரம் ஆகியவற்றுக்காக மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று அச்சட்டத்தில் திருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவர்களுடைய திறனை மேம்படுத்துவதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் வகையில் அச்சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் கூறினார். இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை 6 புதிய வட்டங்களை உருவாக்கியுள்ளது. மாநிலங்களவையில் இதுகுறித்து கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். அதன்படி சென்னை, திருச்சூர் வட்டம் பிரிக்கப்பட்டு தமிழகத்தில் திருச்சிராப்பள்ளி வட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சி வட்டத்தில் அரியலூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 20 மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. சென்னை வட்டத்தில் கடலூர், செங்கல்பட்டு, தருமபுரி, ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களும் புதுச்சேரி யூனியன் பிரதேசமும் இடம்பெற்றுள்ளன. குஜராத்தில் வதோதரா வட்டம் பிரிக்கப்பட்டு ராஜ்கோட் வட்டமும், மத்திய பிரதேசத்தில் போபால் வட்டத்திலிருந்து ஜபல்பூர் வட்டமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆக்ரா வட்டத்திலிருந்து மீரட் வட்டமும், லக்னோவிலிருந்து ஜான்சி வட்டமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தா வட்டத்திலிருந்து ரைகஞ்ச் வட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிறிய வட்டமாக இருந்த கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹம்பி வட்டம் முழு தொல்பொருள் ஆராய்ச்சி வட்டமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி சிறிய வட்டத்தைச் சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை தில்லி வட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது.
நாட்டில் கொரோனா தடுப்பூசி தொடர்பான அனைத்து பணிகளிலும் வழிகாட்டுதல்களை அளிப்பதற்கு தேசிய நிபுணர் குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அஸ்வினிகுமார் சௌபே எழுத்து மூலமாக பதிலளித்தார். கொரோனா தடுப்பு மருந்து கொள்முதல், மேலாண்மை, விநியோகம், தடுப்பு மருந்து செலுத்துபவர்களை தேர்ந்தெடுத்தல் உள்ளிட்டவைகளில் இக்குழு தங்களது கருத்துக்களை அளிக்க உள்ளது. நிதி ஆயோக்கின் சுகாதாரத்துறையைச் சேர்ந்த உறுப்பினர் தலைமையில் இக்குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சகம், செலவினத்துறை, உயிரி தொழில்நுட்பத்துறை, சுகாதார ஆராய்ச்சி, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப மருந்துத்துறை ஆகியவற்றின் செயலாளர்கள் மற்றும் 5 மாநிலங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு முதற்கட்டமாக கொரோனா தடுப்பு மருந்து செலுத்துவதற்கு இக்குழு பரிந்துரை செய்துள்ள நிலையில், அடுத்த கட்டமாக 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் அதற்கு கீழே உள்ள இதர நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட உள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சுகாதாரம் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு மத்திய அரசின் மூலம் விலையில்லாமல் தடுப்பு மருந்து தற்போது செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சௌரி சௌரா நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை கலந்து கொள்கிறார். காலை 11 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் நிகழ்ச்சியில் அஞ்சல் தலை ஒன்றையும் பிரதமர் வெளியிட உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் பங்கேற்கிறார். இந்த சம்பவத்தின் நூற்றாண்டு தினத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தின் 75 மாவட்டங்களிலும் ஓராண்டுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் அருகே உள்ள சௌரி சௌரா நகரில் 1922 ஆண்டு பிப்ரவரி மாதம் மகாத்மா காந்தி முன்னின்று நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தின் போது வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டன. அமைதியை விரும்பிய மகாத்மா காந்தி வன்முறைக்கு எதிராக 3 வாரங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். இதனிடையே இந்த வன்முறை சம்பவத்தில் பொதுமக்கள் 3 பேரும் 22 காவல்துறையினரும் உயிரிழந்தனர். அதைத் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் தொடர்பாக நீதிமன்றம் 19 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்தது. வன்முறை சம்பவங்களைத் தொடர்ந்து தேசிய அளவில் ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடுவதாக மகாத்மா காந்தி அறிவித்தார். கோரக்பூரில் உள்ள சௌரி சௌரா நினைவிடத்தில் பாரம்பரிய சுற்றுலா தலமாக உருவாக்க உத்தரப்பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரள சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறுவதையொட்டி பிஜேபி தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்க 2 நாள் பயணமாக அக்கட்சியின் தலைவர் JP நட்டா இன்று அங்கு செல்ல உள்ளார். நண்பகல் 12 மணிக்கு திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இறங்கும் அவரை கட்சி தொண்டர்கள் வரவேற்கின்றனர். பின்னர் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி உறுப்பினர்களை சந்தித்து அவர் பேசவுள்ளார். நாளை கொச்சி செல்லும் அவர் அங்கு உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி உறுப்பினர்களை சந்திக்கிறார். திருச்சூரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திலும் JP நட்டா பங்கேற்று உரையாற்றவுள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பிஜேபி சார்பில் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டிற்கு ஜி கிஷன் ரெட்டி பொறுப்பாளராகவும் இணை பொறுப்பாளராக VK சிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரிக்கு அர்ஜுன் ராம் மெஹ்வால் பொறுப்பாளராகவும் இணை பொறுப்பாளராக ராஜீவ் சந்திரசேகரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவுக்கு பிரகலாத் ஜோஷி பொறுப்பாளராகவும் இணை பொறுப்பாளராக அஸ்வத் நாராயணனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அசாம் மாநில பிஜேபி தேர்தல் பொறுப்பாளராக நரேந்திர சிங் தோமரும் இணை பொறுப்பாளராக ஜிதேந்திர சிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஹாய் மாம், திரும்பவும் ஷாப்பிங்கா? அப்பா, இவ்வளவு நீங்க தான் கெடுத்து வச்சிருக்கீங்க. லிமிட்ல இருந்தா தப்பு எதுவும் இல்ல. லிமிட் இல்லாம ஷாப்பிங் பண்ணுவா உங்க கார்ட்ல? பிரதமரின் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ்
தொழில் துவங்குபவர்களுக்கு 25% மானியம் அளித்து ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக பிஜேபி மகளிர் அணி தேசிய தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தென்னை நாறு விவசாயிகளின் குறை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் 15,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விவசாயம் மற்றும் சிறு தொழில் பிரிவுகளுக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து நிதி ஒதுக்கியிருப்பதால் அத்துறை நல்ல வளர்ச்சி அடையும் என்று வானதி சீனிவாசன் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டிலேயே இட நெருக்கடி இல்லாத சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய சிறை வளாகங்களை கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக காவல்துறை இயக்குநர் சுனில்குமார் சிங் தெரிவித்துள்ளார். திருச்சி சிறை காவலர் பயிற்சி நிறைவு விழாவில் பங்கேற்ற அவர், பயிற்சி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய சுனில்குமார் சிங், சிறைச்சாலைகள் தண்டனை தரும் இருந்த மையங்களாக மாறி சீர்திருத்தம் புனர்வாழ்வு மையங்களாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் அமைந்துள்ள சிறை காவலர் பயிற்சி பள்ளியில் 176 ஆண் சிறை காவலர்களும் 21 பெண் சிறை காவலர்களும் பயிற்சி பெற்றனர். இவர்களுக்கு துப்பாக்கி சுடுதல், அணிநடை, சட்டப்பயிற்சி, யோகா மற்றும் உடற்பயிற்சி என பல்வேறு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. நீலகிரி மாவட்டத்தில் 2வது கட்டமாக கொரோனா தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்குகிறது. உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா, வருவாய்த்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறையைச் சேர்ந்த சுமார் 4,000 பேர்களுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்படும் என்றார். நீலகிரி மாவட்டத்தில் முதற்கட்டமாக கொரோனா தடுப்பூசி போடும் பணி 70% நிறைவடைந்துள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார். நாகை மாவட்டம் கோடியக்கரை வனவிலங்குகள் சரணாலயம் 10 மாதங்களுக்கு பின்பு நேற்று பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த மார்ச் மாதம் இந்த வனவிலங்குகள் சரணாலயம் மூடப்பட்டது. தற்போது கொரோனா தடை உத்தரவு தளர்வுகளுடன் அரசு விதிமுறைகளை பின்பற்றி சரணாலயம் திறக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதியில் சென்று பறவைகளின் ரம்யமான குரலையும் வனவிலங்குகளின் குதூகலத்தினையும் கண்டு ரசித்தனர். இதற்கிடையே சுற்றுலா பயணிகள் காட்டில் சென்று வனவிலங்குகளை பார்வையிட வசதியாக 10 மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து சென்னை வந்த இருவரிடம் இருந்து 588 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சுங்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். துபாயிலிருந்து சென்னை வந்துள்ள ஒருவரிடம் இருந்து 523 கிராம் தங்கமும், சிங்கப்பூரில் இருந்து சென்னை வந்த மற்றொருவரிடம் இருந்து 128 கிராம் தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிடம் இருந்தும் கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் மொத்த மதிப்பு 29,74,000 ரூபாய் எனவும், இது தொடர்பாக மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சுங்கத்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தின் எல்லைக்கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இங்குள்ள மான்கோட் பகுதியில் சிறிய ரக ஆயுதங்கள் மற்றும் கையெறி குண்டுகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. கடந்த ஜனவரி 21 பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஒரு ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்திருந்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்த ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பந்திபுரா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் அங்கு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த தீவிரவாதிகள் நாட்டிற்கு எதிராகவும் இளைஞர்களை அப்பணிகளில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. நாட்டில் கடந்த ஓராண்டில் கொரோனா தொற்றிலிருந்து 1 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 24 மணி நேரத்தில் 8,635 பேருக்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒருநாள் கொரோனா பாதிப்பு கடந்த 8 மாதங்களில் இல்லாத அளவிற்கு குறைந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது.
நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோர் விகிதம் 97.05% அதிகரித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் தொடர் நடவடிக்கைகளை தொடர்ந்து கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் புதிதாக 8635 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதிப்பு 1,07,66,245 அதிகரித்துள்ளது. புதிதாக 13,423 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,04,48,406 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 94 பேர் தொற்று பாதிப்பினால் உயிரிழந்துள்ளதால் மொத்த உயிரிழப்பு 154,486 அதிகரித்துள்ளது. நாட்டில் 163,353 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து நேற்று 521 பேர் குணமடைந்துள்ளனர். இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிதாக 510 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 839,352 உயர்ந்துள்ளது என்றும் அவர்களில் 822,468 பேர் குணமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. புதிதாக நேற்று 4 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை 12,367 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று 142 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் தற்போது 4,517 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,43,70,668 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22,61,938 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 7,62,21,74 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலகச் செய்திகள். ரஷ்யாவில் எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நாவல்னி தண்டனை நிபந்தனைகளை மீறியதால் அவருக்கு 3.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாஸ்கோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வந்த அலெக்சி நாவல்னியை விஷம் வைத்துக் கொள்ள முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதிலிருந்து உயிர் தப்பிய அவர் ஜெர்மனியில் சிகிச்சை முடிந்து ரஷ்யா திரும்பியபோது அண்மையில் மாஸ்கோ விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவருக்கு நிபந்தனையுடன் விதிக்கப்பட்ட தண்டனையை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அலெக்சி நாவல்னிக்கு ஆதரவாக ரஷ்யாவில் கடந்த சில தினங்களாக நடைபெற்று வந்த போராட்டம் தீவிரமடைந்தது. இந்த சூழலில் சமூக வலைதளங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது அந்நாட்டு காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் காட்சிகள் வைரலாக பரவியது. ஏற்கனவே அலெக்சி நாவல்னிக்கு ஓராண்டு வீட்டுச் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. செவ்வாய் கிரகத்திற்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்வதற்காக ஏற்பாடு செய்துள்ள ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சோதனை விமானம் தரையிறங்கும் போது எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியது.
விண்வெளி வீரர்கள் அல்லாத மனிதர்கள் பங்கேற்கும் விண்வெளி சுற்றுலா திட்டத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி ஸ்புட்னிக் விண்வெளி ஓடம் மூலம் பூமியின் வெளிப்புற பகுதி, நிலவு மற்றும் செவ்வாய் கிரகம் உள்ளிட்ட அண்டை வெளியின் அதிசயங்களை காண ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு நாள் விண்வெளி பயணத்தை துவக்க முடிவு செய்திருந்தது. இந்த சூழலில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற சோதனை தோல்வியடைந்தது. இந்த விண்வெளி ஓடத்தில் இயக்கப்படும் இன்ஜின்கள் நிறுத்தப்பட்டு பத்திரமாக தரையிறங்கும் வகையில் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கீழே தரையிறங்கும் போது தீப்பிழம்புடன் இந்த ராக்கெட் வெடித்து சிதறியது. இந்த விபத்து நிகழ்ந்ததற்கான காரணம் குறித்து உடனடியாக தகவல் எதுவும் தெரியவில்லை. தொடர்வது வானிலை. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும், இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு காலை நேரங்களில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. தமிழகத்தில் கனமழையால் ஏற்பட்ட சேதம், மத்திய குழு நாளை வருகை, தினத்தந்தி. சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்தும் பணி தொடக்கம், தினமணி. நீர்நிலையோரங்களில் மருத்துவ கழிவுகள், கண்காணிப்பு கேமரா பொருத்த தீர்ப்பாயம் உத்தரவு, தினமலர். சென்னை எர்ணாவூர் காந்தி நகரில் குளத்தில் மலர்ந்த ஆகாய தாமரைகள், தினகரனில் படத்துடன் செய்தி. தமிழகத்தில் 3000 டன் கொரோனா மருத்துவ கழிவுகள் அழிப்பு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல், இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய விமான கண்காட்சி பெங்களூருவில் தொடங்கி வைக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம், வேளாண் சட்டங்கள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ளது, அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சௌரி சௌரா நூற்றாண்டு விழா நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ரஷ்யாவில் எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நாவல்னிக்கு 3.5 ஆண்டுகள் சிறை தண்டனை, மாஸ்கோ நீதிமன்றம் தீர்ப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.